ஸோ வேலி மணி நம்மளோட டைம் சேனலில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான இம்பார்ட்டண்டான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தோம். ஸோ நிஃப்டி கூட பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் 340 அண்ட் தென் 430 கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரெண்டு நாள் தான் இங்கே வாய்க்கில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் எக்ஸாக்டாக கொடுத்துருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ட்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அந்த இடத்துல கன்சல்ட் ஆகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் டில் எண்ட் ஆஃப் தே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போரிங் சைடஸ் நிறையா போயிருந்தாங்க. சேம் சிமிலர்லி அதே மாதிரி பேங்க் நிஃப்டி தான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக பார்த்தீங்கன்னா 49,660. ஸோ அதை இங்கே வாய்க்கில் மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 50,050. ஸோ அதை எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் ஆகிடுச்சு. ஒரு 52-30 மினிட்ஸ் தான் மார்க்கெட் வெளியே இருந்துச்சு. மோர் தென் தட் நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டி சைடஸ் இருந்ததை விட ஃப்ரைடேவோட ஆஃப் டே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ மோரார்லஸ் அப்கமிங் டேஸில் பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல மொமெண்டம் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம், மார்க்கெட் எப்போனா இந்த மாதிரி கீழே வளர்ட்டு வருதோ அப்போ வந்து அந்த கீ லெவலை தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி நிற்கணும். அந்த கீ லெவல்கிட்டே நின்றுட்டு இருந்தாங்கன்னா நிறையா வந்து ஸ்டாப் லாஸ் சென்ட் பண்ண பார்ப்பாங்கன்னு. ஸோ கீ லெவலில் பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் போனது பார்த்திங்கன்னா வீக் ட்ரேடர்ஸை கண்டிப்பாக ஹெல்மெட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் மார்க்கெட்டில் இந்த கன்சால்டேஷனில் பிக் பிளேயர்ஸ் கண்டிப்பாக பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ நிஃப்டிலையும் அப்கமிங் டேஸில் மவுண்டம் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிகர் பிக்சரில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்தாலாம். ஸோ இப்பயும் போல் ஐடி செக்டர் இருந்தே போகலாம். ஸோ ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கிவன் இந்த ஜோனை ஐடி செக்டர் பிரேக் பண்ணாங்க. பிரேக் பண்ணிட்டு இப்போ இந்த ஜோனை ரீட்ரேஸ் பண்ணுற மாதிரி கீழே வந்துருக்காங்க. ரீட்ரேஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் பண்ணாச்சுன்னா நல்லாயிருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி ஃபிஃப்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு எஸ்டர்டே அனலைஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் நிஃப்டி ஃபிஃப்டி புல்லிஷாக இருக்கும்னா அதுக்கு இந்த ப்ரெசன்ட் ஆல் டைமை பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் எக்ஸாக்டாக அந்த லெவல்கிட்டே வந்து கன்சல்ட் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் இந்த இடத்துல சைன் ஆஃப் வீக்னஸ் எதுவும் வரல. பட் இருந்தாலும் இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட லோவை மார்க் பண்ணிங்க. இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரெசன்ட் டேவோட லோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த 23,180. ஸோ அந்த லெவல் வேறு எதுவும் இல்லை. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் டேவோட ஹை தான். ஸோ இது ஒரு ஜோன் ஆஃப் சப்போர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட லோவும் அண்ட் இந்த ஜோனும் இந்த ஜோனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நிஃப்டி வந்து வீக்காக இருக்கும். அண்ட் இந்த வீக்னஸ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ட்ரிகர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆல்ரெடி வந்து நிஃப்டி எல்லாத்துக்கு பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி வீக்காக இல்லை. அண்ட் இன்றைக்கோட கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா பிரிஸ் பின் பார் கேண்டில்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மோரார்லஸ் நாளைக்கு பேங்க் நிஃப்டி நல்லாவே வீக்காக இருக்கிறது அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வெயிட் பண்ணுறது இந்த கேப் பார்டரோடைய ஃபில்லிங்க்கு. பட் மார்க்கெட் வந்து இந்த கேப் பார்டரை டெஸ்ட் பண்ணிட்டு அந்த லெவல்கிட்டே கன்சல்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி ஃபில் பண்ணாங்கன்னா மற்ற எல்லா டாப் 3 இண்டெக்ஸும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி தான் ஃபின் நிஃப்டி நாளைக்கு வீக்காக இருக்க போது. பட் இருந்தாலும் ஃபின் நிஃப்டியில் நாளைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட பேங்க் நிஃப்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா ஃபின் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மோரார்லஸ் 10 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-7 வீக்ஸ் வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அன்னைக்கு ஃபின் நிஃப்டி சைடேஸில் தான் போக பார்க்கும். ஸோ அதனால் அதர் இண்டெக்ஸில் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ பேங்க் நிஃப்டி வீக்காக இருக்குது. அண்ட் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா அந்த இம்பார்ட்டண்டான சோனுக்கிட்ட பயர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டலை. ஸோ நாளைக்கு பயர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டாமல் இந்த சொல்லியிருந்த இன்றைக்கி ப்ரெசன்ட் டேவோட லோ அண்ட் தென் இந்த 22,180 பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் சின்னதாக ஒரு கரெக்ஷன் வரும். ஸோ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க மார்க்கெட்டை தயவு செஞ்சு. அண்ட் தென் உங்களோட வியூவை கொண்டு போகாதீங்க. மார்க்கெட் கிளியர் கேட்டால் ஸ்ட்ரக்சர் ஃபார்மாக இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஃப்ளோவில் ட்ரேட் பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றபடியும் சந்திப்போம். மகிழ்ச்சி.